2023 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 500 வருடங்களாக காத்திருந்த ஒரு வம்சத்தினர் இன்றைக்கு 500 வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக தங்களுடைய காலில தோளிலான காலணி அணிய போகிறார்கள், தலைக்கு கவசம் அணிய போகிறார்கள். அவர்களுடைய சபதம் இன்று நிறைவேறி உள்ளது. உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விடயம், இரு இனத்துக்கிடையிலான போராட்டம். அந்த போராட்டத்துல இன்று 1800 கோடி செலவில் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிற விடயம் அயோத்தியில ராமர் கோவில் பற்றி. ஏனென்று சொன்னால் இந்த கோவில் அவ்வளவு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு கோவிலாக இருக்கின்றது. 500 வருட காலங்களாக பல சர்ச்சைக்கு உட்பட்டு, பல இரத்த கலவைகளை கண்டு, பல போராட்டங்களை கண்டு மூடி வைக்கப்பட்டு, இன்னொரு மதஸ்தலம் கட்டப்பட்டு அந்த மதஸ்தலம் மூடி வைக்கப்பட்டு, தற்சமயம் 1800 கோடி செலவுல பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலை பற்றி தான் நான் உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்ள போறேன். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு, அதாவது நேற்றைய தினம் அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த நாள்ல தான் நான் சொன்ன அந்த சபதம் நிறைவேறிருக்கு. இந்த சபதத்துக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னுக்கே நாங்கள் போய் பார்க்கணும். 1528 தொடக்கம் 1530 ஆண்டு காலப்பகுதியில அயோத்தியில ராம்கோட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்த மொகாலய பேரரசுல பாபர் என்ற ஒரு அரசரால கட்டப்பட்ட ஒரு மசூதி தான் பாபர் மசூதி. இந்த இடத்துல வந்து கட்டப்பட்டது. இது இந்துக்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் இருந்ததாகவும், அந்த ராமர் கோவில அழித்த பின்புதான் இந்த பாபர் மசூதி கட்டப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். அப்படி அந்த ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்த கோவில் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ராமாயணம் பார்த்த எல்லாருக்கும், இந்துக்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய புராண இதிகாச கதையா இருக்கிறது ராமாயணம். இந்த ராமர் பிறந்த இடம் வந்து அயோத்தி அப்படின்னு கூட அந்த ராமாயணத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட அந்த இடத்துலதான் ராமர் பிறந்தவர் என்று இந்துக்களால நம்பப்பட்டு வருகின்றது. ஆனா இந்த செய்தி ஆவணப்படுத்தவில்லை, வரலாற்று ரீதியா உறுதிப்படுத்தவும் இல்லை. இது வந்து இந்துக்கள் ஒரு நம்பிக்கையா இருக்குது. அதால வந்து அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்ததாகவும், அந்த கோவில இடித்த பின்புதான் வந்து இந்த பாபர் மசூதி கட்டியதாகவும் வந்து இந்துக்கள் நம்பி வருகின்றார்கள். ஆனா இது வந்து எந்த ஒரு ஆவணத்திலையும் இல்லை. இப்படி பாபர் மசூதி வந்து கட்டி கொண்டிருக்க வந்து இதை இந்துக்களால தடுக்கலாம் போயிட்டுது. ஏனென்று சொன்னா, மொகாலய பேரரசு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அமர் வழி வந்தவர்கள் தான் சூரிய வன்சி சத்திரிய சமூகத்தினர். அவர்கள் வந்து ஒரு சபதம் மேற்கொள்வார்கள், என்றைக்கு நாங்கள் இந்த கோவில இந்த இடத்துல மீள கட்டுறோமோ அப்பதான் நாங்க இங்க காலுக்கு வந்து தோளிலான செருப்புகள் அணிவோம், அதே நேரம் தலைக்கு தலப்பாக அணிவோம் என்று சொல்லிட்டு அதே சபதத்தை வந்து கடைபிடிச்சு வரணும். இப்படி இருக்க வந்து காலாகாலம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை இந்த அயோத்தி என்றவருடன் சந்திச்சு வந்ததை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விடயமாவே வரலாற்று ரீதியான பதிவுகள்ல இருக்குது. பாபர் மசூதியில வந்து முஸ்லிம்கள் தாங்கள் போய் வழிபாடு செய்தாலும், பாபர் மசூதிக்கு வெளியால இந்துக்கள் தங்கள ராமர் சிலையை வச்சு வழிபாடு செய்ய தவறு இல்லை. இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட நடைபெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் என்ன செய்தார்கள் என்று சொன்னா, வந்து இந்த மசூதி கட்டுறதுக்கு இன்னும் ஒரு சில நிதிகள் ஒதுக்கிட்டு கொடுத்தார்கள் என்று கூட சொல்லப்பட்டு வருகின்றது. இப்படி இருக்க வந்து 1949ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, வந்து 1949ஆம் ஆண்டு இந்த பாபர் மசூதிக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோவில் கூட ஒரு மசூதியை இடித்து கட்டினதான் வந்து சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த கோவிலை வந்து முஸ்லீம் படையெடுத்து போயிருக்கணும், அந்த கோவிலை அழிக்கிறதுன்னு சொல்லி. அப்படி படையெடுத்து போன கட்டத்தில் வந்து இந்துக்கள்
முஸ்லிம்களை அடித்து கொலை செய்து விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப ஒரு பெரியோரு இனத்த கலறியே வெடித்திருக்குது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை, ரெண்டு இனத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்க, இந்த பிரச்சனைய வந்து எப்படியாச்சும் நிப்பாட்டணும். அதுதான் வந்து ஒரு அரசோட மைய நோக்கமா இருக்கும். அப்படி இருக்க அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, வந்து ரெண்டு தரப்பினரும் வந்து இருங்கோ அப்படி என்று சொல்லிட்டு அந்த மசூதியை மூடி வச்சாச்சு. இப்படி 2019 திருப்பி ஒரு முடிவெடுக்கணும். அந்த பாபர் மசூதி இருந்த இடம் வந்து ராமர் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்றும், அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டலாம் என்றும், முஸ்லிம்களுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பு கொடுத்து அங்க வந்து நீங்கள் மசூதி கட்டலாம் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டு வருகின்றது. இப்படி இருக்க வந்து 2019 இது அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கான வேலை பணிகள் வந்து ஆரம்பிச்சாச்சு. அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு என்று சொல்லியே 18 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். 72 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு கொண்ட இந்த நிலத்துல வந்து 2.7 ஏக்கர் நிலப்பரப்பு மட்டுமே தற்சமயம் கோவிலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 18 கோடி செலவழித்து செய்கிறார்கள் என்று சொன்னாலே எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படி என்று சொல்லி எங்களால உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 55 நாடுகள்ல வந்து இந்த கோவில் கட்டுவதற்காக பல கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. உலகம் பூராவுமே கோயில் கட்டி வர்ற காலத்துல வந்து பல பரிசு பொதிகள் அனுப்பப்பட்டது. அதன் விளைவா என்ன நடக்குது என்று சொன்னா, வந்து நேற்றைய தினம் கும்பாபிஷேகம் நடக்கும் போது உலகில் இருந்து பல பரிசு பொருட்கள் சீர்வரிசையாக அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து அனுப்பப்பட்டது. அதே நேரம் இன்றைய நாள் என்ன சந்தோஷமான நாள் என்று சொன்னால், சூரியவன்சி இனத்தவர் வந்து தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றக்கூடிய நாள். எவ்வாறு இருக்கட்டும், இந்த கோவில் இன்றைக்கு கட்டி முடித்தாச்சு. இதுல வந்து சத்குரு என்ற ஒரு பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னா, ராமருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தா, ராமர் வந்து வனவாசம் போனார். வனவாசம் போகைக்கு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே துறந்துதான் வனவாசம் போனவர். அதே நேரம் ஒரு அரக்கிற கொண்டுட்டனே அப்படி என்று சொல்லி அதையே தான் பாவமா நினைச்சு அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு என்று சொல்லியே வந்து ஒரு வருஷம் தவம் இருந்தவர். அப்படி இருக்க வந்து அந்த ராமர் வழியில நாங்கள் நடக்கணும், ராமர் சொல்லித்தந்த விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில வழிப்படுத்தினோம் அப்படி என்று சொன்னா வந்து எங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சத்குரு அவர்கள் சொன்னார். உண்மையிலே அது உண்மையான ஒரு விடயமா தான் இருக்கிறது. இந்த காலை நேரத்துல வந்து ராமர் அவர்களுடைய வழியில நாங்கள் நடந்தோமே ஆனால் அது வந்து வாழ்க்கைக்கு பல மாதிரி வெற்றி தரும் என்ற ஒரு விடயத்தையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, இந்த கோவிலை பார்த்த உடனே, இந்த கோவிலுடைய வரலாற்று கேட்ட உடனே இந்த கோவிலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. இது பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இது பற்றி இன்னும் பல மேலதிக விவரங்கள் எனக்கு கிடைத்தால் அதையும் உங்களுடன் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை மற்றொரு சிறந்த காணொலிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.